Hi guys, welcome back to another video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளுடைய ரக்ஷா ஹல்லா அன்பேசிவம் சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இப்ப அந்த ஒரு சீரியல் விட்டு வெளியிட்டாங்களா அப்படின்றதான் முக்கியமான நியூஸா இருக்குது. சோ ரக்ஷா ஹல்லா பொறுத்த வரைக்கும் தேவி அப்படிங்கற கரெக்டர்ல நாமிரவர் நமக்கிரவர் சீசன் 1ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து அந்த டைம்ல ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கரெக்டர் அப்படி சொல்லலாம். சோ நாமிரவர் நமக்கிரவர் வந்து திடீர்னு நிறுத்தப்பட்டு அதுக்கு அப்புறமா நாமிரவர் நமக்கிரவர் சீசன் 2 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல நமக்கு ரக்ஷா ஹல்லாக்கு வந்து அந்தளவு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல. திடீர்னு நிறுத்தப்பட்டதனாலயும் அவங்களுக்கு அந்த டைம்ல பட வாய்ப்புகளுக்கான விஷயம் வந்து கிடைக்காதனாலயும் அவங்க வந்து சரி ஓகே அமைதியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. ஓகேவா? சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி மறுபடியும் பீக்கில் வர பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் ரக்ஷா ஹல்லா அந்தளவுக்கு எதுவுமே ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜீ தமிழில் வந்து அன்பேசிவம் சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ப்ராஜெக்ட். அப்போ பார்த்திங்க சொன்னால் நம்மளுடைய பாவனி பிக்பாஸ் போன பாவனியை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த சீரியலில் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாவனிக்கு வந்து அதனால் பிக்பாஸ் வாய்ப்பு கிடைச்சதுனால அந்த ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்றதுனாலையும் ஒரு இன்னொரு பெரிய ஷோக்கு நம்ம போகிறோம் அப்படின்றதுனாலையும் நம்மளுடைய பாவனி என்ன பண்ணியிருக்காங்க சொன்னா இல்லைங்க நான் அங்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்க. உடனே நம்மளுடைய ரக்ஷா ஹல்லா வந்து இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரக்ஷா ஹல்லாவும் ஓரளவுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் நார்மலாக தான் இருந்திருக்காங்க. ஸோ உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஒரு சீரியலை ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அன்பேசிவம்ல நடிச்சிட்டு இருந்து இப்போ வந்து மறுபடியும் அன்பேசிவத்தை விட்டு போறாங்க அப்படின்றதான் முக்கியமான அப்டேட். ஸோ ஏன் எதனால வந்து அன்பேசிவத்தை விட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மேபி மறுபடியும் விஜய் டிவிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில தான் நிறுத்தப்பட்டுச்சு நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 1 மேபி அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட வாய்ப்புகள் கிடைத்ததாக எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல. அண்ட் அஃபிஷியலாக அவங்க இன்னொரு ஓரிரு நாட்களில் இல்லைனா ஒரு 1 வீக்குள்ளேயே வந்து ரக்ஷா ஹல்லா நான் அன்பேசிவத்தை விட்டு போகிறேன் அப்படின்ற அப்டேட் கொண்டு கொடுப்பாங்க. இப்போ ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி போயிட்டுருக்கக்கூடிய சீரியலில் வந்து திடீர்னு நான் விலகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு டிஆர்பி அப்படின்ற விஷயம் வந்து கொஞ்சம் குளறுபடியாகும். அதனால் வந்து அவங்கள மாற்றும் போதே வந்து அவங்க லைட்டாக சொல்லிடுவாங்க. ஸோ வளமே அப்படி தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி நடக்கும். ஸோ இதுதான் முக்கியமான அப்டேட் கைஸ். ஓகே கைஸ், ரக்ஷா ஹல்லா இந்த ஒரு சீரியலை விட்டு போகிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்து, நீங்கள் எல்லாருமே எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ரக்ஷா ஹல்லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சீரியலில் வரணும் அப்படின்னு சொன்னால் புது புது ப்ராஜெக்டில் வரணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை வந்து எந்தளவுக்கு வரவேற்பீங்க அப்படின்னு சொல்லுறதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம அப்படின்னு சந்திக்கலாம். பை பை.